ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஏர்போர்ட் ஜாப்ஸ், ஏர்லைன் ஜாப்ஸ் அந்த மாதிரி ஏவியேஷன் சம்மந்தமான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். எப்படி ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது, எப்படியெல்லாம் ஃபேக் ஜாப் ஆஃபர்ஸ் வருது, எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, எப்படியெல்லாம் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது, எப்படி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அது போக ஏவியேஷன் ரொம்ப பேசிக்கான பிளாக் பாக்ஸ்னா என்ன, மேலே பறக்கிற ஃப்ளைட்டை எப்படி நம்ம ட்ராக் பண்ணுறது, அந்த மாதிரி ஏவியேஷன் சம்மந்தமான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் பார்க்கலான் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். ஸோ கொரோனா டைமில் ஏதாவது ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலான்னு இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். சிம்பிளான 10th குவாலிஃபிகேஷன் தான், 10th குவாலிஃபிகேஷன் ஜாப்ஸ் தான் இது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது கிராக் பண்ண முடியும், கண்டிப்பாக இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆல் த பெஸ்ட். வாங்க இந்த வீடியோவில் எப்படி ஒரு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணுற ஜென்ரல் டியூட்டி கான்ஸ்டபுள், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன், எவ்வளோ வேகன்சி இருக்குது, எங்கே அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகே காய்ஸ், எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுற ஜென்ரல் டியூட்டி, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க கான்ஸ்டபுளுக்கு ஜென்ரல் டியூட்டி 2021. இது வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட், நாட் ஓன்லி சென்ட்ரல் அந்த போலீஸுக்கு, நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அண்டருக்கு வர நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ், செக்ரட்டரியட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அசாம் ரைஃபிள்ஸ், அந்த மாதிரி நிறைய போலீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் தான் இது ஹையர் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக 25,271 வேகன்சி இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தா தெரியும், டோட்டலாக கான்ஸ்டபுள் ஜென்ரல் டியூட்டி, ரைஃபிள்மேன் ஜென்ரல் டியூட்டிக்கு மட்டும் 25,271 வேகன்சிஸ் டோட்டலாக இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பிஎஸ்எஃப் அந்த ஒரு கேட்டகரியில் 6,413 மேல் வேகன்சி, 11,132 ஃபீமேல் வேகன்சி. சிஎஸ்எஃப்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், 7,610 மேல், 854 ஃபீமேல் வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, இது எஸ்எஸ்பிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 3,806 மேல் மட்டும் கேட்டிருக்காங்க. இண்டோ திபெத்தியன் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க, 1,216 மேல், 215 ஃபீமேல். ஸோ அசாம் ரைஃபிள்ஸ் 3,185 மேல், 600 ஃபீமேல்ஸ். எஸ்எஸ்எஃப்னா செக்ரட்டரியட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதுக்கு 194 மேல், 46 ஃபீமேல் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட ஏஜ் லிமிட் என்னென்னு பார்ப்போம். மினிமம் 18 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 23 இயர்ஸாக இருக்கலாம். 1st August 2021 நீங்கள் முன்னாடி பிறந்திருக்கணும். கேண்டிடேட் ஷுட் நாட் ஹாஸ் பீன் போர்ன் ஏர்லியர் தேன் 2nd August, அதாவது 2nd August 1998 முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. அப்பர் ஏஜ் லிமிட் எவ்வளோனா 5 இயர்ஸ் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. 3 இயர்ஸ் நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 21,700 ரூபாயிலிருந்து 69,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது. பே லெவல் வந்து 3rd band, அதாவது ஒரு பேண்ட் வச்சுருக்காங்க, அதில் 3rd band வச்சுருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் 10th class பாஸ் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்டு போர்டு ஆர் யூனிவர்சிட்டி. கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் நாட் அக்கர்ட், ஓகே அதுவ்வளோதான். நீங்கள் 10th class 10th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அப்ளிகேஷன் ஃபீயாக இதுக்கு நீங்கள் கட்ட வேண்டியது வெறும் 100 ரூபா மட்டும், ஆன்லைன்லேயோ இல்லை செலான் எடுத்தோ நீங்கள் பே பண்ணோம். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், இது எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் இந்த எக்ஸாம். ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வைக்கிறாங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வைக்கிறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், இந்த எக்ஸாமினேஷன் எப்படியெல்லாம் கொஸ்டின் இதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 100 மார்க்குக்கான எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம். இதில் என்னெல்லாம் சப்ஜெக்டில் என்னெல்லாம் சிலபஸில் கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அதாவது 10th ஸ்டாண்டர்டில் இருக்க என்னெல்லாம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அதுக்கு 25 மார்க்ஸ், அதுக்கு 25 கொஸ்டின்ஸ். ஸோ ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது 10th படிச்சிருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, 10th நீ மட்டும் குவாலிஃபைடாக இருக்கிற ஒருத்தருக்கு என்னெல்லாம் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கணும், ஜென்ரல் நாலேஜ் என்ன இருக்கிறோமோ அதிலிருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ். எலிமெண்ட்ரி ஸ்கூல் மேத்தமேட்டிக்ஸ், அதாவது நீங்கள் 10th கிளாஸில் இருக்கிற அந்த கால்குலேஷன்ஸ், அந்த கணக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, இதில் ஏதாவது ஒன்று இங்கிலீஷோ இல்லை ஹிந்தியோ நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், ஹிந்தினா ஹிந்தி, 25 மார்க்ஸ். ஸோ இதுதான் டோட்டலான எக்ஸாம் பேட்டர்ன். ஹவு டு அப்ளை, அதாவது எப்படி அப்ளை பண்ணுறது நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக இங்கே அப்ளை ஆன்லைன் இருக்கிற அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு லாஸ்ட் டேட் 31st August 2021 தான் லாஸ்ட் டேட். இது வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் 17/7/2021, அதாவது 17 July 2021. இது க்ளோஸ் ஆகிறது 31/8/2021 August. ஸோ கைஸ்,
அப்ளை பண்ணுங்கள். டென்த்து ஜாப் வேகன்சி வேணும், டென்த்து ஜாப் வேகன்சி வேணும், டென்த்து ப்ளஸ் டூ வேகன்சி வேணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ வாங்க அப்ளை எப்படி எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்ளை ஒஃபீஷியல் வெப்சைட்டுக்கு இங்கே வந்துருச்சு. இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதில் ஜிடி அப்படிங்கிறத மட்டும் கொடுங்க. கான்ஸ்டபிள் ஜிடின்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு கீழே அப்ளைன்னு இருக்குது பாருங்கள். இந்த அப்ளை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாகின் கேட்குது. கண்டிப்பாக நீங்கள் லாகின் பண்ணி இதை டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் உங்கள் யூசர் நேம் உங்கள் பாஸ்வேர்டு இங்கே அடிச்சு கொடுத்து உங்களோட கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்டில் ரிப்ளை பண்ணுறேன். இதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா இங்கே இருக்கு பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கைஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏவியேஷன் ஜாப்ஸ் பற்றியும், ஏவியேஷன் இன்டர்வியூஸை பற்றியும், ஏர்போர்ட் பற்றியும், ஏர்லைன் பற்றியும் தான் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி நம்ம இப்போ ரீசெண்டாக வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாருக்காவது அப்ளை பண்ணணும், யாருக்காவது வேலை கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களோட குவரிஸ் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் விசிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு ஜாப் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை.